இன்னைக்கு எங்க இருக்கோம்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குமராபாளையத்தில் இருந்துருக்கோம். ஸோ குமராபாளையம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், பைக் கன்சல்டிங் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த ஏரியா ஃபுல்லே வந்து பார்த்தீங்கன்னா, பைக் கன்சல்டிங் எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருக்கு. இருந்தாலும் நிறைய வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாமே சூப்பர் மாடல் பைக்ஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபேமிலி லேடிஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்கூட்டிஸ் அண்ட் அப்பா அம்மாவுக்கெல்லாம் வாங்கி தர மாதிரி எக்ஸல் அது மாதிரிலாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காட்டலாம் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பர் மாடல் பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் பேசிக் மாடல் பைக்ஸ் தான் இருக்குது. 20,000 முதல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரிலாம் இருக்குது, என்னென்ன ரேஞ்சு இருக்குன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ணே, பாயசம் வெளியில் கொடுக்குறாங்களா, கொஞ்சம் வரீங்களா? பாயசம் வெளியேவா? ஆமாண்ணே. பால் பாயசமா? ஆமாண்ணே. வாங்க வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் சபரிகிரி. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்கோம். அந்த வருஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குமராபாளையத்தில் இருக்கக்கூடிய பைக் கன்சல்டிங்ல இருந்துட்டுருக்கோம். ஸோ என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் லேமன்ங்க. சொல்லுங்கள் சார், எத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் வந்து இருக்குது குமராபாளையத்தில்? நாங்கள் இது குமராபாளையத்தில் நாங்கள் 1995 நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோங்க. 1995 சூப்பர் சார். இப்போ குமராபாளையம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பைக் கன்சல்டிங் ரொம்பவே ஃபேமஸான ஒன்றா இருக்குது. ஆமாங்க. இப்போ நம்ம கன்சல்டிங் வந்தால் என்னென்ன மாதிரி பைக்லாம் வாங்கிட்டு போகலாம்? அதாவது லோ மாடல்லேருந்து ஹை மாடல் வரைக்குங்க எல்லா வண்டியும் வாங்கிக்கலாங்க. லோ மாடல்லேருந்து ஹை மாடல் வரைக்கும் வாங்கிக்கலாங்க. இப்போ என்னன்னா மக்கள் வந்து சொல்கிறாங்க ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க, ஷோரூம் ப்ரைஸ்க்கே செகண்ட் ஹேண்ட் பைக் சொல்கிறாங்கிறாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிறதுல எப்படி இருக்குது ரேட் சொல்லுங்கள். எங்கள் ரேட் வந்து ஷோரூம் ப்ரைஸ் எப்படின்னு சொல்ல முடியாங்க, அப்படி சொன்னால் யார் வாங்குவாங்க, எல்லாருமே அங்கேயே வாங்கிக்கிறாங்களே. கண்டிப்பாக. அதனால் பழைய வண்டி வந்து பழைய விலைக்கு தான் நாங்கள் சொல்கிறோங்க. ஓ, அதாவது நாங்கள் ஒருத்த வாங்குகிறோம். ஓகே. அதுலேருந்து நாங்கள் செலவு பண்ணி நல்லா ரெடி பண்ணி வண்டி கண்டிஷனாக ஒரு ரீசனபுளான லாபம் வச்சு நாங்கள் பார்ட்டி கொடுத்துட்றோங்க. ஓகேண்ணா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஸ்கூட்டி எடுக்க வரான்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட என்ன விலையிலேருந்து நம்மகிட்ட இருக்குங்க? ஏதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு 20,000 இருந்துங்க. 20,000 இருக்குது. 130,000 வரைக்கும் வண்டி இருக்குது. 130,000 வரைக்கும் வண்டி இருக்குது. ஒரு வண்டியை வந்து பார்க்க வராங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, சரி சார் இன்னைக்கு வந்து நான் வந்து பணம் கொண்டு வரல, ஒரு அட்வான்ஸ் போட்டு போகிறேன், ஒரு 4-5 வந்து இஎம்ஐ போட்டுக்கிறேன், மிச்சத்தை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இஎம்ஐ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குமராபாளையத்தில் இருந்து எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்? அதான் குமராபாளையத்துலேருந்து அதாவது சேலத்துக்கு முன்னாடி வரைக்குங்க. சேலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு 60 கிலோமீட்டருங்க சுற்றுலாவில். ஓகே ஓகே. அது வரைக்கும் நாங்கள் இஎம்ஐ பண்ணி. இப்போ சென்னையிலேருந்து வந்து பைக் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து எப்படி வந்து இஎம்ஐ ஃபெசிலிட்டியில என்ன பண்ணுறது? இஎம்ஐ போட்டு தர மாட்டாங்க, அவ்வளோ தூரத்துக்குலாம் போட்டு ரெடி பண்ண ஃபுல்லாக தான் பண்ணணும். ஆமாங்க ஆமாங்க. அப்படியே வந்து யூடியூப்லேயே பார்த்து உங்கள் சேனல்லாம் பார்த்து வந்து வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ரெடி காஷ் கட்டிடுவாங்க, அவங்க ரெடி காஷ் கட்டிடுவாங்க. சரிண்ணா, இப்போ சென்னையிலேருந்து ஒருத்தரனால வர முடியாது, இங்கேருந்து கொரியர் பண்ணி விடுங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாடல் கேட்குறாங்கன்னா இந்த பட்ஜெட் கேட்குறாங்கன்னு ரெடி பண்ணி கொரியர் பண்ணி விடுவீங்களா? இல்லைங்க, அப்படிலாம் கொரியர்லாம் பண்ண முடியாதுங்க. கொரியர் பண்ணி விடுங்க. ஏன்னா அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த வண்டி பிடிக்கலைங்க, இது நல்லா இல்லைங்க அப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. ஓகே. அதனால் நேராக வாங்க, பார்த்துக்கோங்க, வண்டி பிடிச்சி சின்ன திருப்தியாக இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. சரிண்ணா, இப்போ சொல்கிற ரேட்லேருந்து இப்போ டீலர் நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க. ஆமாம். இப்போ அவங்க வந்து வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அதே ரேட்டில் அவங்களுக்கு ஏதாவது கன்சல்ட் பண்ணி தருவீங்க? இப்போ டீலர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து மற்றவங்களோட நீங்க அப்படின்னு ரொம்ப முடியாது ஏதோ மனுஷன் இதை பண்ண முடியலைங்க அப்படின்னாங்க, எங்கிட்டே வருவாங்க, நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. நான் இப்போ பைக்கை பற்றி நாலேஜ் இல்லாதீங்க, புதுசாக வந்து வராங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் கூட்டிட்டு வரலாம், அவங்க கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் உள்ள விடுவீங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக விடுவாங்க. மெக்கானிக்கல் வச்சு நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அடுத்து பைக் வந்து வச்சிருப்பாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நினைப்பாங்க, அந்த எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டி நம்மகிட்ட இருக்குல்ல? எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டி உண்டுங்க. ஓகே. அது ஏதாவது மாடல் எந்த மாடல் இருந்தாலும் ஓகே தானே? அதாவதுங்க வண்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கணுங்க, ஏன்னா நானும் அதை வந்து ரெடி பண்ணி விற்கணுங்க. ஓகே. அந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோங்க. ரெடி கண்டிஷன்ல இருந்தால் ஓகே. ஆமாங்க. ரொம்பையும் பழைய வண்டியாக இருந்தால் இடைக்கு போகிற கண்டிஷன் வாங்க மாட்டாங்க, அதெல்லாம் வாங்க மாட்டேங்க. ஸோ ஓகேங்கண்ணா, இப்போ வந்து வியூவர்ஸ்க்கு வந்து ஒவ்வொன்றா காட்டலாங்க, வித் ப்ரைஸோடய காட்டலாங்களா? காட்டலாங்க, தாராளமாக காட்டலாங்க. சரிங்க. ஓகே. வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க எந்த அளவுக்கு வந்து இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம சேனல் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபஸ்ட் நம்ம போய் வீடியோவில் போகலாம். டிவிஎஸ் குரூப்லேயேங்க லோ மாடலுங்க, அதாவது விலை கம்மியாக கேட்குறவங்களுக்கொசரமே எங்கள்கிட்ட வண்டி இருக்குதுங்க. இதனுடைய மாடல் 2006 மாடலுங்க. இதனுடைய விலை 20,000 தாங்க. அடுத்து இது 2008 மாடலுங்க, இதுவும் விலை கம்மி தாங்க, 23,000 அது. இது மாடல் கொஞ்சம் அதிகங்க, 2018 மாடலுங்க, இது 48,000 வருதுங்க. இது வண்டி நல்ல வண்டிங்க, சூப்பராக இருக்குதுங்க. இந்த வண்டி லோ மாடல்லையே யமஹாலங்க, ரேங்க. இதனுடைய மாடல் 2013 மாடலுங்க. இதனுடைய விலை உங்களுக்கு 30,000 வருதுங்க. டிவிஎஸ் குரூப்பில் ஸ்ட்ரீக்குங்க, ஸ்கூட்டிலே ஸ்ட்ரீக்குங்க. இதனுடைய மாடல் வந்து 2007 மாடல், இதனுடைய விலை 25,000 தாங்க வருது. டிவிஎஸ் குரூப்பில்ங்க டிஜிட்டல் டைப்புங்க, வீகோ. இது வண்டி சூப்பராக இருக்குங்க. மாடல் 2019,
இதனுடைய விலை 65,000 வருதுங்க. அதே மாதிரி வீகோலையே லோ மாடலுங்க, இதனுடைய விலை மாடல் 2011 விலை 35,000 வருதுங்க. ஹோண்டாவில் டியோங்க 2018 மாடலுங்க. இது வண்டி நல்லாயிருக்குங்க, வெயிட்லெஸ்ஸுங்க, லேடிஸும் ஓடலாம் ஜென்ஸும் ஓடலாம், மைலேஜ் 50 வருங்க ஒரு லிட்டர் அடிச்சிங்கன்னா. இதனுடைய விலை வந்து 65,000 தாங்க வருது. அதே மாதிரி இது வந்து சுசுக்கியில் வந்துங்க, பெர்க்மான்ஸ்னு சொல்லிட்டு வந்திருக்குங்க. இது வண்டி நல்லா இருக்குங்க, வண்டி பெரிய வண்டிங்க, சிசி வந்து 150 சிசிங்க. வண்டியினுடைய விலை வந்துங்க 90,000 வருதுங்க. வண்டி நல்லா இருக்குங்க. இது டிவிஎஸ் இல்லைங்க, ஜூபிட்டருங்க. ஜூபிட்டரில் ஜெடெக்ஸுங்க, ஜெடெக்ஸ் வண்டியில் டிஜிட்டல் மாடல் விட்டுருக்காங்க. வண்டி சூப்பராக இருக்குங்க, வண்டி நல்லா இருக்குது, மைலேஜ் வருங்க, வண்டி நல்ல சூப்பர் வண்டியாங்க இதுங்க. இது ஹோண்டாவில் டியோங்க, இது டிஜிட்டல் மாடலுங்க. வண்டி நல்லாயிருக்கும், வண்டி மைலேஜ் கிடைக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வரையும் கிடைக்குங்க. இது வந்து லேடிஸும் ஓட்டலாம் ஜென்ஸும் ஓட்டலாம், 2-in-1 தாங்க, யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதனுடைய விலை வந்து 75,000 வருதுங்க. இது வந்துங்க யமஹாவில் வந்துங்க ஜெட்டாக இருங்க. யமஹா டைப்பு, யமஹா விரும்புகிறவங்க இந்த வண்டியெலாம் விரும்புவாங்க. ஒரு சிலர் வந்து யமஹா விரும்ப மாட்டாங்க, நிறையா பேர் யமஹா விரும்புவாங்க. அதில் இந்த வண்டி அருமையான வண்டிங்க. அதில் வந்து ரே ஜெட்டாக இருங்க, 2018 மாடலுங்க, 60,000 தாங்க வருது. வண்டி சூப்பராக இருக்குங்க. டிவிஎஸில் இது ஜெஸ்ட்டுங்க, 2017 மாடலுங்க. இது மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி தாங்க, ஒரு லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் வருங்க. இதனுடைய விலை வந்து 50,000 தாங்க வருது. இது வந்து ஹோண்டாலங்க, ஆக்டிவாங்க, 2019 மாடலுங்க. வண்டி நல்லா இருக்குங்க, சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும், லாங்கில் போய்க்கலாம், எந்த ஒரு பெயின் வராதுங்க, ஹிப் பெயின் வராது, உடம்பு வலி வராதுங்க, வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. இதனுடைய விலை 2019 மாடலுங்க, 70,000 வருதுங்க. அதுலேயே சுசுகி அக்சஸுங்க, இது கொஞ்சம் விலை கம்மிங்க, லோ மாடல், 2011 மாடலுங்க. இதனுடைய விலை 25,000 தாங்க வருது. இதுவும் வண்டி நல்லா தாங்க இருக்குது, எந்த குறையும் இல்லைங்க. ஹோண்டாவில் இதுவும் அதே மாதிரி தாங்க, ஆக்டிவா வண்டிங்க. இது வந்து 2018 மாடலுங்க. இதனுடைய விலை 65,000 தாங்க. இதுவும் வண்டி நல்லா இருக்குங்க, லாங்கில் போகிறதுக்கெலாம் நல்லா இருக்குங்க. ஹீரோலைங்க, மேஸ்ட்ரோங்க, இது 2017 மாடல். இது விலை பார்த்தீங்கன்னா 40,000 தாங்க வருது. இது வண்டி நல்லா இருக்குங்க. டிவிஎஸில் என்டா இருக்குங்க. இது வந்துங்க சென்சார் சிஸ்டங்க, நம்ம ஃபோன் நம்பர் போட்டு வச்சுருந்தோம் வச்சுங்க, வண்டி எங்கேயாவது திருட்டு போனால் கூட கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி வண்டி ரெடியில் இருக்குங்க. இந்த வண்டி இதனுடைய விலை 65,000 தாங்க. வண்டி நல்லா இருக்குதுங்க இந்த வண்டியும். டிவிஎஸில் அதே மாதிரி இது ஜஸ்ட் இதுங்க. இதனுடைய வண்டி 2015 மாடலுங்க. இதனுடைய விலை 45,000. இது மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டிங்க, வண்டி நல்லா இருக்குங்க. டிவிஎஸ்லேயே ஜூபிட்டர் ஆர்டினரி மாடல்கள், ஜெட்டஸ் இல்லைங்க, ஆர்டினரி மாடல். இது வண்டி வந்து 2019 மாடல், வண்டி நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு. இதனுடைய விலை 65,000. ஹோண்டா ஆக்டிவாலைங்க, 2019 மாடலுங்க, டிஜிட்டல் டைப்புங்க. இதனுடைய விலை 70,000 வருதுங்க. வண்டி நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இது வந்து யமஹாவில் ஃபேசினோங்க, 2019 மாடலுங்க. இதனுடைய விலை 65,000. வண்டி இருக்கலையே சூப்பர் வண்டிங்க, ஃபேசினோ வண்டி நல்லாயிருக்கும். ஹோண்டாவில் டியோங்க, 2018 மாடல். இந்த கலர்லாம் லேடிஸுக்கு ரொம்ப விரும்பி லைக் பண்ணுவாங்க. இந்த வண்டி நல்லா இருக்குதுங்க. இதனுடைய விலை 60,000 தாங்க வருது. ஹீரோலைங்க, ப்ளஸர் 2019 மாடல். இதுவும் வண்டி நல்லா இருக்குதுங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக விட்ட வண்டிங்க. இது வந்து விலை 68,000 வருதுங்க. டிவிஎஸில் ஜஸ்ட்டுங்க, இது 110 சிசிங்க. இது ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க, அந்த ஜஸ்ட்டை காட்டிலும் இது லேட்டஸ்ட்டாக விட்டது அதை விட நல்லா இருக்குங்க. இதனுடைய விலை 65,000. மாடல் 2019 மாடலுங்க. ஹோண்டாவில் டியோ 2018 மாடல். இதுவும் ஹோண்டாலேயே வண்டி அருமையான வண்டிங்க. இதனுடைய விலை 65,000 வருதுங்க. ஹீரோவில் டூயட்டுங்க, இது 2017 மாடல். இதுவும் வண்டி நல்லா இருக்குது, டிஜிட்டல் டைப்புங்க. விலை 50,000 வருதுங்க. டிவிஎஸ் குரூப்லேங்க ஜூபிட்டர் 2017 மாடலுங்க, 60,000 வரும். ஜெட்டஸ் கிடையாது, ஆர்டினரி மாடல். ஹோண்டா ஆக்டிவாங்க, 2019 மாடல்.
68,000 ரூபாங்க. சுசுகி அக்சஸ்ங்க, இது வண்டி சூப்பராக இருக்கும், இடுப்பு வலி எடுத்துக்காது, நல்லா லாங் போனீங்கனாலும் வண்டி நல்லாயிருக்கும். இதனுடைய விலை 75,000 ரூபாங்க. வண்டி சூப்பரான வண்டிங்க. டிவிஎஸ்ஸில் ஜூபிட்டருங்க, 2019 மாடல், இதனுடைய விலை 65,000 ரூபாங்க. ஹீரோவில் ப்ளஸ்ஸருங்க, 2017 மாடல், 48,000 ரூபா. ஹோண்டாவில் டியோ 19 மாடலுங்க, 65,000 ரூபா. ஹீரோவில் டூயட்டுங்க, 2019 மாடல், 60,000 ரூபா. ஹோண்டாவில் ஆக்டிவா 5G 2020 மாடல், 70,000 ரூபாங்க. டிவிஎஸ்ஸில் 2011 மாடலுங்க, இதனுடைய விலை 25,000 ரூபாங்க. டிவிஎஸ்ஸில் ஜூபிட்டர் 2015 மாடல், இது 40,000 ரூபாங்க. ஹோண்டா ஆக்டிவாங்க, 2016 மாடல், இதனுடைய விலை 48,000 ரூபாங்க. ஹோண்டாவில் லோ மாடலுங்க, 2011 மாடல், இதனுடைய விலை 30,000 ரூபாங்க. டிவிஎஸ்ஸில் எக்ஸ்எல் கண்டடுங்க, 2019 மாடல், 55,000 ரூபா வருதுங்க. அதில் லோ மாடலுங்க, இது 2013 மாடல், 29 ரூபா. இது 2008 மாடல், 20,000 ரூபா. இதில் 2011 மாடல், 25 ரூபா. அது 2017 எக்ஸ்எல் ஹண்ட்ரடுங்க, ஆர்னரி செல்ஃப் கிடையாது, விலை வந்து 32 ரூபா. எக்ஸ்எல் வண்டிங்க, இது லோ மாடலுங்க, 2005 மாடலுங்க. இது வந்து ஆயில் போட்டு ஓட்டக்கூடிய வண்டிங்க, பெரியவங்க லோடு கட்டி ஓட்டுறதுக்கு எல்லாருக்குமே இது சௌகரியமாக இருக்கும், நல்ல வண்டி தாங்க, விலை 17,000 ரூபா தாங்க. அதே மாதிரி இது 2014 மாடலுங்க, இதுவும் அதே மாதிரி தாங்க, ஆயில் போட்டு ஓட்டக்கூடிய வண்டி, லோடு கட்டிருக்கலாம், இதனுடைய விலை 27,000 ரூபாங்க. இது அதிலே மாடல் வந்துங்க, 2008 மாடலுங்க, இது 20,000 ரூபா தாங்க வருது. அதே இதில் ஹெவி டியூட்டியில் இது 2015 மாடலுங்க, 34,000 ரூபா வருதுங்க. டிவிஎஸ்லேயே எக்ஸ்எல் ஹண்ட்ரடுங்க, செல்ஃப் ஸ்டார்ட்ருங்க, இது வந்து மைலேஜ் 55 கிலோமீட்டர் வருங்க. இதனுடைய மாடல் 2020 மாடல், இதனுடைய விலை 50,000 ரூபாங்க. அதே டிவிஎஸ்லேயே எக்ஸ்எல் ஹண்ட்ரடு செல்ஃப் மாடலுங்க, 2019 மாடல், இதனுடைய விலை 54,000 ரூபாங்க. டிவிஎஸ் ஹெவி டியூட்டிலேங்க, 2011 மாடல், 24,000 ரூபாங்க. அது என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருங்க. ஸோ வீடியோவில் சொன்ன ரேட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நேரடியாக வந்து வாங்க. ஆனால் இப்போ நம்ம ஷாப்பரம் வந்து குமரபாளையம் வந்து எப்படி வரலாங்க லொக்கேஷன் கரெக்டாக? குமரபாளையம் தான், சங்கை ரோட்லேருந்து குமரபாளையம் வந்துட்டீங்கன்னா குமரபாளையம் பிரிவில் இருந்துங்க. சரிங்க, முன்னாடியே ஒரு 500 அடி உரத்துலேயே எங்கள் கடைங்க, ஃபர்ஸ்ட்லேயே நம்ம கடை தாங்க இருக்கும். கேட்டாலே சொல்லுவாங்க, லோட்டஸ் கன்சல்டிங் கேட்டாலே சொல்லுவாங்க. லோட்டஸ் சொன்னாங்க, 25 வருஷமாக நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோங்க, கண்டிப்பாக அதனால் யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. ஓகே, முன்னாடியே வந்தீங்கன்னா ஹச்பி பங்க் இருக்குங்க, பங்குக்கு எதுக்காலே நம்ம கடை இருக்குங்க, பெரிய கடை இருக்கு. இப்போ நம்ம ஷாப் வரும்போது எந்தெந்த நாள் இருக்கும், எந்தெந்த நாள் லீவுங்க? அதாவதுங்க திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் வரலாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாங்க லீவு, எந்த ஒரு ஃபெஸ்டிவல் எந்த லீவும் கிடையாதுங்க, எல்லா நாளும் கடை உண்டுங்க. எல்லா நாளுமே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடை லீவு, கடை இல்லைங்க. ஏன்னா இப்போ வாங்க வரங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும், ஆதார் கார்டு அதெல்லாம் ஏதாவது கொண்டு வரணும். ஆமாங்க, வரும்போது என்னென்ன கொண்டு வரணும்? இப்போ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா போதுங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வந்தால் போதும். ஆமாங்க, ஃபோட்டோ ஏதாவது எடுத்துகிட்டு வரணுங்களா? ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் கொண்டு வரலாம், இல்லாட்டினா இங்கே வந்து நேரம் வந்தாங்களும் எடுத்துக்கலாங்க, இல்லாதவங்களுக்கு. சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா, இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்காக ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து காட்டிடுங்க. வர கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக பண்ணி தருவோம். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே, தேங்க்யூ.